ஹாய், நான் கலையரசன். நான் இசைப்ரியா. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே? உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே தானே? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே தான். அப்போ நம்ம தான் பேசணும்ல? ஆமாம். என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படிலாம் இல்லை, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னா தெரியல. ஓகே, நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவான்ட்டு கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. ஒரு டைம்ல ரெண்டு பொண்ணு லவ் பண்ணேன். ரெண்டு பொண்ணு ஒரே டைம்னா? ஒரே டைம்ல இல்ல, ஸ்கூல்ல காலேஜ்ல. அப்படி சாரி சாரி புரியுது. ஸ்கூல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்று இருக்கு, பொண்ணுங்கள்லாம் பேசவே மாட்டோம், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதே டைமில் இன்னொரு கேங் ஒன்று இருக்குது, பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுலாம் அவ்வளோ ஈஸியாக பேசிடுவாங்க. அப்படிலாம் இல்லை, பொண்ணுங்கள்ட்ட பேசுறது தான் கெத்து நினைச்சு. அப்படி அப்படி இருக்கும்போது என் பர்த்டே வந்துச்சு, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட்லாம் கொடுத்துருக்கோம், பொண்ணுங்களுக்கும் கொடுத்தேன். ஒரு பொண்ணு கூட கை கொடுக்கல, சாக்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேங்லேருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஹாப்பி பர்த்டே கலையரசன் அப்படி கை கொடுத்தா, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே ஓட்டேன், அது ஏதோ ஒரு மாதிரி தொடம்பலே தொட்ட மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே பிடிச்சிச்சு, ஏன்லாம் தெரில. அப்புறம் என்ன, அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டீங்கல்ல? எது அடையங்க, நீங்கள் வேற கை கொடுக்கவே முடியல, இதில் எங்கே இருந்து ப்ரப்போஸ்லாம். அது அப்படியே போச்சு. இன்னொரு நாள் அவளோட பர்த்டே வந்துச்சு, அதே மாதிரியே கிளாஸ்க்கு வந்தா. அப்படியே வெயிட் வெயிட் வெயிட், இப்போ நான் சொல்லட்டா? நீங்க கை கொடுத்துட்டு ஐ லவ் யூ தானே சொன்னீங்க, கரெக்டா? ஏங்க, அந்த பொண்ணு சாக்லேட் கொடுக்க வந்தப்பே நான் மிஸ் கிட்ட சுட்டு கேட்டு ஓட்டாங்க. அடே என்னங்க நீங்க இதுக்கே லோ ஆயிட்டீங்க. இல்ல, ரொம்ப சிரிச்சிட்டீங்களா? சாரி சாரி. அதாங்க, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்டோரி சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொபோசல்ஸ் நிறைய வந்திருக்கு, ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப, ஒர்க் பண்ணுறப்ப, இந்த மாதிரி நிறைய இடத்துல லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. பட் நான் யாருக்கும் ஓகே சொல்லலை. யாரையுமே லவ் பிடிக்கல அப்படின்னு இல்லை, அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே லவ்னா பிடிக்காது. கண்டிப்பாக லவ் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். ஏன், எல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. காலேஜ் படிக்கிறப்போ ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணான், அவன் நல்ல பையன்தான், எனக்கு நல்லாவே தெரியும் அவன் நல்லவன். சிம்பிளாக கையில் தான் எழுதி ப்ரப்போஸ் பண்ணான், அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை நான் என்ன நடக்கும்னு தெரிஞ்சும் அவனை லவ் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்த மாதிரி அவனை வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, இப்போவே அவனை வேணான்னு சொல்லிட்டு போகிறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனை விட எங்கள் அப்பாவை தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னால் யாராவது ஒருத்தருக்கு தான் உண்மையாக இருக்க முடியும், அதுவும் எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சது. ரெண்டு பேர்கிட்டையும் உண்மையாக இருக்க அளவுக்கு நம்ம சொசைட்டி இன்னும் மாறலைல்ல. சரிதான் சரிதான், ஆல்மோஸ்ட் உங்களை மாதிரி தான் நான் லவ் பண்ண இன்னொரு பொண்ணு. என்ன, அவளால் அவள் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு நாள் காலேஜில் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் அவளை பார்த்தேன். நேற்றில் ஒரு போட்டு கூட இல்லை, பிளாக் சுடிதார்லாம் போட்டுருக்கேன். இன்னொரு தெரியல, பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீல், கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அப்புறம் டெய்லி அவளை பார்க்காம நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன் ஒரு 6 மாதம். அப்புறம் அப்படி இப்படின்ட்டு காதுக்கு அப்படியே நியூஸ் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் கிளாஸில் சாப்பிட்டுட்ருக்கப்போ என் கிளாஸ்க்கே வந்துட்டா, வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னான். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னேன், அவன் என்னோட பெரிய பொண்ணு, எனக்கு காலேஜ் சீனியர். அவன் என்ன சொல்லிட்டு போனாலும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நீ தான் கலையரசனா, என்னை லவ் பண்ணுறியாம? என்னது, ஆமாவா? துபர் லவ்லாம் பண்ணாத, புரிஞ்சு போய் நினைக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், லவ்லாம் வேணாம், ப்ளீஸ் விட்ரு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. மறுபடியும் அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. திரும்ப வந்து திட்டினா செம்மையா.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அதை கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது, திரும்ப ஒரு 6 மாதம் அது அப்படியே போச்சு. சடனாக ஒரு நாள் அவகிட்ட இருந்த மெசேஜ், நல்லாதான் போச்சு. அவளுக்கு சாக்லேட்னாலே பிடிக்காது, அவ பர்த்டேக்கு சாக்லேட் மட்டும்தான் நான் கிட்டா கொடுத்தேன். திரும்ப ஒரு நாள் சடனாக இது சரி வராதுன்னு ஸ்டார்ட் ஆச்சு. அது சண்டையாக மாறிச்சு, பிரிஞ்சிட்டோம். கடைசியாக காலேஜ் விட்டு போகிறப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் கொடுத்தேன், அதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் எந்த பொட்டு வைக்கிறத எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ஆல்மோஸ்ட் உங்களை மாதிரி தான் அவளும், அவளை மாதிரி தான் நீங்களும். இதை விட வேறு ரீசன் தேவை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த பொண்ணு உங்கள் கூட இல்லை, வீட்டில் இல்லை. ஆனால் அந்த பொண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக உங்கள் வாயிலேருந்து வரல. வேற என்ன வேணும்? ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் யூ. நான் உங்களை மிஸ் பண்ண வரல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா பொட்டு வைக்காத ஒரு ஹிந்த் பண்ணா இருப்பேன். நம்ம நம்மளா இருக்கும்போது தான் எப்பவும்